இலங்கையில் அதிநவீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்கும் சீனா. நீதிமன்றின் உத்தரவை அடுத்து வடக்கு நாரிமலையில் மீண்டும் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை. மக்களுக்கு அடுத்த பேரடி அதிகரிக்கப்படும் மற்றொரு கட்டணம். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் நாளாந்தம் 4 டன் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கக்கூடிய புதிய சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்படவுள்ளது. சீன முதலீடாக இலங்கையில் ஸ்தாபிக்கப்படும் என இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவர் மல்பத் அஸ்கிரி மகாநாயக தேர்களை நேற்று சந்தித்து ஆசி பெற்றதன் பின்னர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் தற்போதுள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 60 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட மிகவும் பழமையானது. இதனால் புதிய தொழில்நுட்பத்துடன் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய சுத்திகரிப்பு நிலையம் திறக்கப்பட்டதன் பின்னர் நாட்டில் எரிபொருள் விநியோக நடவடிக்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையில் 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை விரைவில் திறக்க சீனா திட்டமிட்டுள்ளதாகவும் சீன தூதுவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு 120 முதல் 140 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கையில் முதலீடு செய்ய சீனா திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் இதன்போது தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்குநாரி மலையிலிருந்து அகற்றப்பட்ட விக்கிரகங்களை மீள பிரதிஷ்டை செய்யுமாறு வவுனியா நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் காலை விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ளதாக அலை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். அதற்கமே இன்று முற்பகல் 11 மணிக்கு புதிய விக்கிரகங்கள் மீள பிரதிஷ்டை செய்யப்படவுள்ளமையினால் பக்தர்கள் அதில் பங்கேற்குமாறும் ஆலை நிர்வாகத்தினர் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வவுனியா வடக்குநாறு மலையில் வழிபாடுகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் நேற்று முன்தினம் அங்கு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் வவுனியா வடக்குநாறு மலை தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் தேவராசா சுபாஜினி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விக்கிரகங்கள் இன்றி அங்கு நேற்று வழிபாடுகள் நடத்தப்பட்டமை தொடர்பிலும் வடக்குநாறு மலையிலிருந்த விக்கிரகங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அதிபர் சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரனால் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. நீர்க்கட்டணத்தை விரைவில் உயர்த்த வேண்டும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபையின் பிரதிப்பணிப்பாளர் என் கே ரணதுங்க தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வால் 10 வருடங்களுக்கு பின்னர் கடந்த செப்டம்பரில் நீர்க்கட்டணமும் உயர்த்தப்பட்டது. மீண்டும் 2023 ஜனவரியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது. ஆனால் அந்த உயர்வு இன்னும் நீர்க்கட்டணத்தில் சேர்க்கப்படவில்லை என்றார். இருப்பினும் புதிய மின்கட்டணத்தை நிர்வகிக்கும் போது நீர் சபை மேலதிக செலவுகளை ஏற்க வேண்டியிருந்தது. ஆனால் எங்களால் இதை நீண்ட காலத்திற்கு செய்ய முடியாது என்றவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். நிலவும் வெப்பமான காலநிலையால் நீரின் தேவையும் சுமார் 10% அதிகரித்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். எனவே மின்கட்டணம் அதிகரித்ததை போன்று மீண்டும் நீர்க்கட்டணமும் அதிகரிக்கப்படும் என்று அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் ஆகிய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் ஆங்காங்கே 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படும் என்பதோடு ஏற்படக்கூடிய மின்னல் தாக்கம் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் அதிநவீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்கும் சீனா. நீதிமன்றின் உத்தரவை அடுத்து வடக்குநாறு மலையில் மீண்டும் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை. மக்களுக்கு அடுத்த பேரடி அதிகரிக்கப்படும் மற்றொரு கட்டணம். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு.